தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தற்பொழுது 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மற்றும் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மாலை நேரங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணகிரியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேஆர்பி அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று காலை அணைக்கான நீர்வரத்து 850 கனஅடியாக இருந்த நிலையில் தற்பொழுது அணைக்கான நீர்வரத்து 1177 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையினுடைய மொத்த உயரமான 52 அடியில் தற்பொழுது அணையில் 50.75 அடிக்கு நீர் இருப்பு உள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 2300 கனஅடி வீதம் தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆறு செல்லக்கூடிய கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடந்த 4 நாட்களாகவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென்பெண்ணை ஆற்று கரையோரம் உள்ள மக்கள் ஆற்றில் குளிக்க வேண்டாம் எனவும் ஆற்றை கடக்க வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேஆர்பி அணைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ள காரணத்தால் அணையின் கீழ்ப்பகுதியில் உள்ள தரைப்பாலமானது தற்பொழுது தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் யாரும், சுற்றுலா பயணிகள் யாரும் கேஆர்பி அணைக்கோ இல்ல கேஆர்பி அணையின் சுற்றுலா தலத்திற்கோ வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது.